சார் நீங்க வந்து வெறும் வயத்துல ஓடணும்னு இருக்காரு ஒரு டாக்டர் வெறும் வயத்துல ஓடணும்னு இவன் கேட்டிருக்கான் யார் வயத்துல ஓடணும்னு சரி யார் வயத்துல சார் நானு ஓடணும்னு புரியணும் மாணவர்களுக்கு வந்து நாம சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து என்னதுன்னா புரியணும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நானே ஒரு பையனை கேட்டேன் ஏய் நான் பெரிய ஆளா உங்க அம்மா பெரிய ஆளான்னு அப்ப உடனே என்ன செஞ்சு நான் அழகா சொன்னேன் சார் நீங்க தான் சார் பெரிய ஆளுன்னுட்டான் அந்த நேரத்துல நான் பாடம் சரின்னு சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷத்துல போய் பாடம் நடத்திட்டு இருக்கலாம் ஆனா அவன்கிட்ட மறுபடியும் என்ன செஞ்சேன் ஏல நான் எந்த விதத்துல பெரிய ஆளுன்னுதான் சார் எங்க அம்மா தாராட்டினா நான் மட்டும்தான் உறங்குவேன் நீங்க தாராட்டினா ஒட்டுமொத்த கிளாஸும் நீங்க தான் சார் பெரிய ஆளு 64 பேருக்கு வேற கிளாஸ் எடுத்த முடியாது சரி அவ்வளவு பேர் வரையிட்டாங்கன்னா நீங்க தூக்க மாதிரி நீங்க தான் என்ன செஞ்சிருந்தான் சொல்லிடுறேன் இது வந்து படைப்பாடு சரி அவனுக்குன்னு ஒரு புத்தி கூர்மை என்ன செஞ்சிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான மாணவர்களை இன்னும் கொஞ்சம் சிறப்பா பயன்படுத்தினா மிகச்சிறந்த நல்ல இந்தியாவை உருவாக்கக்கூடிய செம்மகன்களாக என்ன செய்வாங்க மாறும் யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படுத்தவே கூடாது அவரவர்களுடைய சுதந்திரத்தை நாம் விட்டுட்டோம்னா பிள்ளைகிட்ட நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் சரியா அவங்க பிள்ளை ஒரு அழகா ஒரு இது நடந்தது சரியா அதுல கேட்கான் சார் ஒரு பையன் கேட்டாங்க நீங்க 100க்கு 100 வாங்குறீங்களா அப்படின்னு அந்த பையன் எந்திரிச்சான் சார் கருங்க எனக்கு ஒண்ணு கவலைப்படாதாங்க நான் 65 மார்க் தான் வாங்குவேன் என் தகுதி எவ்வளவுதான் அதுதான் என்ன சும்மா பாடா பத்தி 100 வாங்கு அந்த எழுத்துக்கிட்டு பிள்ளைய பாத்தியா அது வாங்குது பார்த்ததுனால நான் வாங்கல அப்படின்னு சரியா பார்த்ததுனால நானு சொல்லிட்டு அழகா சொன்னான் 65 மார்க் தான் நான் வாங்குறேன் என் கெப்பாசிட்டி தான் அது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு என்ன செய்ய சரியா அதான் ஒரு இது கூட சொல்லுவாங்க திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு பார்த்தேன் அவளுக்கு கால் கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி நடக்கான் இருக்கான் பிறகு விருதுநகர்ல பார்த்தேன் அவளுக்கு மூக்கு கொஞ்சம் சாஞ்சு இருந்து பிறகு வேற எந்த ஊர்ல தான் பார்த்தேன் அப்படின்னு தான் வேற ஒன்றும் இல்லை தஞ்சாவூர்ல பார்த்தேன் அவ அழகா இருக்கா பிறகு கெட்டிட வேண்டியா நினைச்சு அவ அழகான மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன செஞ்சிடலாம் நீங்க ஷேருங்கிறது நீங்க வந்து பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம் சரி ஐக்கு வீக்கு மட்டும்தான் ஷேர் போடணும் ஆனா வந்து எடுத்து அறிமுகப்படுத்த வேண்டாம் என்ன செய்யலாம் இதுக்கு மட்டும் சரியா அப்ப அறிவில் வா அதே மாதிரி சொல்லுங்க ஏதோ கேக்குங்களேன் சந்தே இருக்கா உங்களுக்கு ஏதோ கேட்ட மாதிரி சொல்லுங்க டீச்சர் என்ன டீச்சர் சும்மா சொல்லுங்க ஏதாவது இல்ல இப்ப என்ன செய்யலாம் பாருங்க இப்படி என்ன செஞ்சிடணும் போட்டணும் வார்த்தை வந்து மாறக்கூடாது வார்த்தை மாறினால் பொருள் அர்த்தமே என்ன செஞ்சிடும் மாறிடும் ஒரு சே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா ஏல உடனே மேனேஜர் எழுதி திட்டினாரு அப்படின்னு அவர் ஒரு விளம்பரம் கொடுக்க சொன்னாரு கொடுத்தேன் அதுக்கு போய் என்ன நினைச்சாரு திட்டிட்டாரு அப்படி என்ன விளம்பரம் கொடுத்தேன் இல்ல மேனேஜர் நாய காணும்னு கொடுக்க சொன்னாரு நானும் வந்து பேப்பர்ல மேனேஜர் நாய அது போட்டு என்ன திட்டிட்டு அடிக்கடிக்க வந்தாரு அது என்ன தப்பு இருக்குன்னு வார்த்தைகளை நீங்க வந்து தெரிஞ்சிருக்காரு வில்லு போட்டா ரைட்டு 90% ரைட்டு ஐக்கு வீக்கம் ஆனா ஷேரை வந்து யூஸ் ஆகும் போட்டேன்னா அப்ப யாரு தேவையா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க அழகா சொல்லார் வாழ்வர் குணத்தையும் பாருங்க குற்றத்தையும் பாருங்க குணம் வந்து 90% இருக்கு குற்றம் 10 அப்ப நல்லவனா கெட்டவனா நல்லவன் சரி குணம் 70 இருக்கு குற்றம் 30 இருக்கு நல்லவனா கெட்டவனா நல்லவன் போட்டு அவ்வளவுதான் எதிர்பார்க்கணும் பையன் 35 வாங்கி பாஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் வரப்போதா அவன் 35 எடுத்தான் 100 எடுக்கலனா எல்லா பேரும் 35 எடுத்து பாஸ் பண்ணாலும் பாஸ் தான் 100 எடுத்து பாஸ் பண்ணாலும் பாஸ் தான் அவனுக்கு வேற திறமைகள் இருக்கு சரி அதை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் அழகாக சொல்லியிருக்காங்க அப்ப கொடுத்துலாம் தான் இதோட நீங்க அந்த 10 வெறுப்பை நீங்க கொண்டு போகக்கூடிய வெறுப்பை இதோட ஜாயின் பண்ணிருங்க ஐ வில் வா ஐ வில் ஸ்டாப் சொல்ல முடியல எங்க அக்கா கூட நான் பேச முடியேன் என் தம்பி கூட சண்டை சரி நான் வந்து அவ கூட என்ன பேசன்னு நினைக்கேன் அப்படின்னு ஐ வில் ஸ்பீக் ஐ வில் ஸ்பீக் எங்க அக்கா கூட நான் பண்ணது ஐ வில் ஸ்பீக் வித் மை சிஸ்டர் அவ்வளோ நீங்க என்னன்னா
90% வெற்றியை கொண்டே விட்டுருங்க. ஒரு வெற்றி என்பது எங்க கிடைக்கும்? ஒரு 5% நம்ம தோத்துருப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 12 ஆப்பில் தான் தோத்துருப்போம். வாத்தியார் வேலைக்கு வந்ததே 12 ஆப்பில் தான் வந்திருப்போம். நல்லா படிக்கணும்னு நினச்சிட்டு மறந்துருப்போம், அந்த ஆப்பில் மார்க் குறைஞ்சோம். சரி, அதுக்காக வாத்தியார் வேலை மோசமான வேலையா? வாக்கு கற்றுக் கொடுப்பவர் வாத்தியார், போக்கு கற்றுக் கொடுப்பவர் போலீஸ்காரர். எப்பவுமே நம்ம காலை தான் நம்பணும். சரியா, ஒரு பியானோ வாசிக்கிறவர் வந்து அழகாக கூப்பிட்டு போயிட்டுருக்கார். ஒரு அம்மாவை கூப்பிட்டு போய் பியானோ வாசிக்க நல்லா தான் வச்சுருந்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம நல்லா வாசிக்கம்மா வாசிக்கிறேன்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா வாசிக்கிட்டு இருக்கோம், நீ மயக்கப்பட்டு விழுந்துடணும். சரியா, மயக்கம் போட்டு விழுந்தது. அப்போ எல்லாமே என்ன செய்வான், நல்லா பியானோ வாசிக்காருன்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் பாராட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. 10 கூட்டத்துலேயே ஒரு வாட்டுக்கு மயக்கம் அந்த அம்மா டம் டம்னு விழும். உடனே ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுவாங்க, வெரி குட் ஆடியன்ஸ். ஏன், அவரை நம்பலை. அந்த அம்மா மயங்கி விழுதே நம்பியிருக்காரு. கடைசியில் 11வது கூட்டத்தில் போகும்போது அந்த அம்மா நல்ல 1.5 கிலோவுக்கு பொறி வாங்கி தின்னுகிட்டு இருந்திருக்காள். இவர் பியானோ வாய்ச்சி வாய்ச்சி மயக்கம் வரப்போகுதுன்னு பார்த்துருக்காரு, மயக்கம் அவர் வரவே இல்லை. ஏன், இவருக்கான தின்னுட்டு இருக்கா. இவரும் கண்டிப்பாரு அவருக்கு. சரி, அவ வாயில கூட என்ன போய்கிட்டு இருக்கு, ஒரு சரியா. கடைசியில அவ மயங்க போய் இவரே மயங்க. சரியா, அது என்ன காரணம், அவரை அவர் என்ன செய்யவில்லை, அவரை அவர் நம்பவில்லை. சரி, ஆர்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு படம் எடுப்பார். ஹிட்லர் மாதிரியே ஒரு பொடி மீசை. சரி, அந்த மீசையை வச்சு தான் வடிவேல் ஒரு இடத்துல அடி வாங்குவான். சரியா, மொஜுக்கொட்டை தான் மூஞ்சில் இருக்குன்ட்டு நினைக்கிற ஒரு சின்ன பேர் வந்து மூஞ்சி போகிறேன் உடச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி மீசை யாரை பார்த்து வச்சா, ஹிட்லரை பார்த்து வச்சாரு. ஜெர்மனியில் ஹிட்லர் இருக்க நேரத்தில் அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லரை பார்த்து கிரிட்டிசைஸ் செய்கிறீர்களே, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இல்லையா என்று கேட்ட பொழுது சார்லி சாப்ளின் அழகாக சொன்னார், நான் எதற்கும் பயப்படுவதில்லை, என்னுடைய வறுமைக்கு மட்டும்தான் பயப்படுகிறேன். வறுமைக்கு மட்டும்தான். அதே சார்லி சாப்ளின் எப்படி ஜெயிச்சார்னா, தன்னுடைய தாய் வந்து ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கா, பாடிக்கிட்டு இருக்கும்போது தொண்டை கட்டிடுச்சு, பாட்டு அந்த அம்மாவால் பாட முடியலை. அப்போ ஊரார்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், இழிவாக பேசுவார்களுக்காக இவர் ஓடி போய் 8 வயசுலேயே மேடையில் நின்று என்ன செய்யறார், அம்மாவுக்காக பாட்டு பாடுறார். அம்மாவுக்காக பாட்டு பாடுனதும் அந்த கூட்டம் நல்ல கைதட்டி முட்டுகள் என்ன செஞ்சது, அள்ளி வீசி இப்படி மேடையில் போட்டுச்சு. அதை பிறகுக்கு ஓடுறார். பாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த துட்டை பார்த்தது என்ன செய்வாரு, சின்ன பிள்ளைங்கிறதுனால ஓடுறார். நாங்கள் இந்த சினிமா தேட்டருக்கெல்லாம் போவோம். அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாருன்னா, அப்படியே கூப்பிட்டு போவா, கூப்பிட்டு போய் வாசலில் வரிசையில் வரைக்கும் நிற்கும். அந்த பொம்பளையை போட்டதுக்குள்ளே என்ன, என் தம்பியை 2 கையை பிடிச்சி விடுவான். பிடிச்சிக்கிட்டு என்னது துட்டு கொண்டு வந்துருக்கு நினச்சா, அவன் அவளுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாள். எங்கள் அம்மா வறுமையில் அவள் மட்டும்தான் டிக்கெட் எடுக்க, அவன் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடக்கூடாது, கூப்பிட்டு போயிருப்பான். கூப்பிட்டு போய் அங்கே வந்து என்னது சினிமா தேட்டருக்குள்ளே மீ தள்ளி அமைக்கிறான் கவுண்டரில். கவுண்டரில் அமைக்கிட்டு முன்னால் விட்டுருவாள், பின்னால் விடமாட்டான். சரி, அதான் தாய் கேட்டு முன்னால் அப்படி விட்டுக்கிட்டே என்ன செய்வா, தள்ளி ஒரு டிக்கெட்டை எடுத்துட்டு எடுத்தது பிறகு தான் சொல்லுவா, ஏரே டிக்கெட்டு கிழிக்க வேணும், தள்ளிட்டு நீ எழுந்துக்கணும். சரியா, டிக்கெட்டை கிழிக்க வேணும், தள்ளிட்டு ஓடிடணும்னா உடனே நானும் என் தம்பியும் அது வரைக்கும் நிமிர்ந்து நின்னால அன்று மக்களை சிரிக்க வைத்தவர். 88 வயது வரையில் ஆனால் ஒரே ஒரு வாசகம் மட்டும் கழுவார், நான் மலையில் நனைவதை ரசிக்கிறேன், ஏனென்றால் நான் அழுவது யாருக்கும்
அழகான ஒரு வார்த்தை. நான் மலையில் நனைவதை ரசிக்கிறேன், ஏனென்றால் நான் அழுவது யாருக்கும் தெரியாது என் மிகச்சிறந்த ஒரு வருத்தத்தை கொண்டு வந்தவர் தான் யாரு, சார்லி சாப்பிட்டு எல்லோரையும் சிரிக்க வைத்தவர். ஆனால் மிகச்சிறந்த வருத்தத்துக்கு சொந்தக்காரரே யாருதான், சார்லி சாப்பிட்டு தான். அழகாக சொல்லுவாங்க சரியா, மிகச்சிறந்த சோதனைகளுக்கு கடுமையான ஒரு இதுக்கு வந்தவர் சார்லி சாப்பிட்டு, அது ஒன்று. அப்ப நாம என்ன செய்யலாம், வார்த்தைகள் வந்து பலகீனமானவை. அழகா சொல்றார் சுவாமி சுகவானந்தா சொல்லும்போது, வார்த்தைகளுக்கு சில நேரத்துல நாம இருக்கக்கூடிய மதிப்பு ஒண்ணு இருக்கும் சரியா, வீட்டுல ஒரு மதிப்பு சரியா, அது இடம் மாதிரி மதிப்பு மாதிரி கணக்குல வரக்கூடிய இட மதிப்பு. இப்ப 20237 இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கேன்னு பாக்கணும். இந்த இடத்துல இருந்தேன்னா 1, இந்த இடத்துல இருக்கேன்னா 10, அடுத்த இந்த இடத்துலன்னா 100, இதுலன்னா 1000, இதுலன்னா 10000, இது எந்த இடத்துல சரியா. நண்பன் ஒருத்தா இருக்கான் சரியா, டிஜி ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கான் சரியா, 36 ஐபிஎஸ் ஆபீசர்ல டிஜில இவரு ஒரு ஆள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 ஐபிஎஸ் இவர் ஒருவர். அப்ப தமிழ்நாட்டுல இருக்க 36ல இவர் எதா இருக்காரு, ஒரு ஆளு. அடுத்து இந்த மாசத்துல அவருக்கு வந்து ஐடியா 24 கோர்ஸ் தான் மொத்தம், அந்த 24 இவரு ஒருத்தர். அதுக்கு அடுத்தது டிஜிபி 5 பேர் தான், அந்த 5 பேர்ல ஒருத்தராக என்னுடைய நண்பர் என்ன செய்வாரு வருவார். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த காவல்துறையில் இருக்கக்கூடிய 5 உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய ஒருவராக அப்படிதான் பிள்ளைகளையும் வளர்க்கணும். ஜெயிச்சிடலாம் சரியா, ஜக்காரியா மேத்யூ அழகா சொல்லலாம், ஜக்காரியா மேத்யூ 6 வரைக்கும் தான் படிச்சு போறாரு, போய் என்ன செய்யறாரு, கஷ்டப்பட்டு ஆட்டோமொபைல்ஸ்ல போய் நல்ல மெக்கானிக் ஆளாக்காரு, வேலை பார்த்து அதுலேயே சாதனை முடிஞ்சு வச்சு நினைச்சிடக்கூடாது சரியா. சௌரவ் கங்குரி அழகா சொல்லுவாரு, நீ வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் முடிஞ்சதுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாத, ஏன் நீ ஜெயிச்சத வந்து தற்செயலாக நடந்த செயல் ஊரார் நினைச்சிருவான் சொல்லிடுவாங்க, அதனால நெதான் செய்ய பெண்கள் மரம் ஏறும் இயந்திரம். அதுக்கடுத்து யானைக்கு மதம் பிடிக்காத கருவி, மதம் பிடிச்சிருச்சுன்னா காலை வந்து என்ன செஞ்சிடும், கெட்டி பிடிச்சிடும். மதம் பிடிச்சதுன்னா காலை வந்து அப்படி என்ன செஞ்சிடும், பிடிச்சு உடனே கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு சொல்லும், யானைக்கு என்ன செஞ்சிருச்சு மதம் பிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சவர் யாரு, 6 வகுப்பு படித்த ஜக்காரியா மேத்யூ, தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ளவர். மும்பையில தான் முத முதல்ல தன்னுடைய குடும்பத்திற்காக பிழைப்பு தேடி பண்ண ஜக்காரியா மேத்யூ சரி, அழகா சொல்ற சரி. இப்படியெல்லாம் என்னது சில இது இருக்கும், அப்ப என்ன செய்யலாம், இதையும் சொல்லலாம். இது வந்து எதுக்கு, நானும் எதிர்காலத்தில் என்ன செய்வேன், கண்டுபிடிப்பேன். பிள்ளைகளை நம்ம வளர்த்துடணும், அது படிக்க முடியலைங்கிறத நான் வந்து காரணம் காட்டி அடித்தரக்கூடாது சரியா. அதனால என்னது, அது ஒரு கனிவான கண்டிப்போடு. தமிழ்ல ஒரு வாசகம் உண்டு, கடிதோச்சி மெல்ல எரிக, எப்படி சொல்லணும், கடிதோச்சி மெல்ல எரிக, அழகாக ஒரு வாசகம் இருக்கு. கடிதோச்சி அப்படின்ட்டு தங்கம் அப்படின்னு நான் சந்தோஷம், அவனை போய் நொட்டு நொட்டுன்னு அடிச்சா வாத்தியார என்னதான்னே தெரியாத அளவுக்கு வைவோம் சரியா. தேவையா சரியா, சில நேரத்தில் ஏங்க உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாளா ஏன்ட்ட இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிருக்கா, உங்க என்ன மறைச்சிட்டோம்னா, இல்லை உங்களுக்கு ராணி ராணின்னு ஒரு கொண்டாட்டி இருந்திருக்காங்க இன்னைக்கு சொல்லவே இல்லை, இருவரும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்திட்டேன் சொல்லவே இல்லை, இதுதான் ஆக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டு நிலம் சொன்னோம்ல, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும், ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும், நான் நிலம் சொன்னேன், நீ தான் என்ன செய்யல. புரிதல் என்பது கரெக்டாக தெளிவாக புரிதல் வந்தவர்கள் சரியா. நகைச்சுவையில வந்து நமக்கு நிறைய இருக்கும் சரியா, அதுல ஒண்ணு சிலர் புரிஞ்சுக்கிட்டு சிரிப்பாங்க சரியா, சிலர் புரியாமலே சிரிப்பாங்க. இந்த வகுப்புறையில நான் போகும்போது ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு பேர் நின்றுட்டு வழுக்க போகுதுன்னு சரியா. கடைசியில என்ன உடனே எனக்கு மட்டும் காது கேட்டுருச்சு, ஆனா மத்த பேர்களுக்கு தெரியல, நான் வந்து கேட்டாரு சார வழுக்க போகுது அப்படின்னு, சார் நீங்க வேற நீங்களா சார், நான் உங்களை சொல்லல சரியா, மழை வெஞ்சு கிடக்கு வழுக்க போகுதுன்னு அந்த பக்கம் கூடி சரியா. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வழுக்கை வாழ்க்கை தான், அதுக்கு போய் நின்றுட்டு அவன்கிட்ட போய் நம்ம சொன்னா அவனுடைய அந்த நேரத்துல மாற்றக்கூடிய சூழலை நாம என்ன செய்யலாம், பாராட்டணும்.
மாணவர்கள் நம்மகிட்ட எப்படி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கான் அப்படின்னு என்ன செய்யணும், ரொம்ப பாராட்டணும். அதை வந்து என்ன கடிந்து வச்சு மெல்ல ஏறி, இது இங்க போலீஸ்ல காவல்துறையில சொல்லுறாங்க. காவல்துறையிலே அப்படி சொன்னா நாம என்ன செய்யணும், அதனை நன்றாக பயன்படுத்தணும். போலீஸ்லயே நீங்க அடிச்சிடக்கூடாது, கடிதோச்சு எதை கலாண்ட நீ தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் நினைஞ்சிடணும், பயந்து ஆமாங்கணும், அவனை அடிச்சு அடிச்சா சரியா, ஏய் கலாண்டது நீ தானே, சரி ஒத்துக்கிட்டனா ஒண்ணும் விளையாடுறது போயிரு, நாலு நாளைக்கு போய் ஜெயில இருந்துட்டு வெளியில போ அப்படின்னு பத்தி விட்டா எத்தனை வேணாலும் கலாம விடுவோம் வரும். சரியா, படிக்கிறதுல ஒண்ணு இல்லையிலங்கிறது உங்க அப்பன் ஆத்தா பத்தி எனக்கு தெரியும், உங்க அப்பனும் ஆத்தாள் ஏண்டதான் என் கூட தான் படிச்சாங்க. சரி அதுகளை தான் ரெண்டு கதையும் படிக்க மாட்டாமலே உருண்டுட்டு வரும். சரி நீ அவங்களோட புள்ள, நீ உருண்டு வர்றது தப்பு இல்லடா, சரியா ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா இல்லை படிச்சிடலாம் படிச்சிடலாம், நான் தட்டி கொண்டு வந்து மேலே கொண்டு வரணும் வெளியே, அவனை தட்டின்னு இந்த தட்டி தட்டக்கூடாது, மண்டையில் டங்கு டங்கு டங்குன்னு என்னது தட்டி எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுப்பாரு அவர் டிரான்ஸ்ஃபரில். சரியா திண்டுக்கல்லாம் வேற வந்துட்டு புளியங்குடிக்கு வர முடியுமான்னு நினைச்சேன். என்ன காரணம், இங்கே நிறைய மாணவர்களை நாம் என்ன செய்யலாம், சந்திக்கலாம், நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்யலாம், அவ்வளோதான். சரியா தவறு செய்யக்கூடியவர்களை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிடலாம், அவ்வளோதான். எதுக்கு நீங்கள் பயங்கரமாக திருத்தணும்னு நினைக்கீங்க, அது முடியாது. அவனுடைய தலையெழுத்து என்னவாக இருக்கிறதோ அப்படித்தான் இருப்பான், அவனை என்ன நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு ஆசிரியருடைய செயல். சரி இது ஒன்று. அப்போ பிஃபார்ம் வெப்ஸில் அழகாக வந்து சொல்லிடுவாங்க, பிஃபார்ம் வெப்ஸ்ன்னு என்னது, சட்டையும் சட்டையும் ஒன்று, சடங்கு வீட்டில் ஒன்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, சட்டையும் சட்டையும் ஒன்று, சடங்கு வீட்டில் ஒன்று. அப்போ சட்டையும் சட்டையும் ஒன்றா வேற வேறையா, சட்டையும் சட்டையும் ஒன்றா வேற வேறையா, ஒன்றா வேற வேறையா, சட்டையும் சட்டையும் ஒன்று. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டீச்சர் ரெண்டு பேரும் ஒரே சேலையில் இருக்காங்க, சரியா ஒரே கலரில் சேலை உடுத்திருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம், இவங்க ஸ்வீட் விடுங்க டீச்சர் அப்படின்னு கேட்பேன், என்ன ஆறுனா சாரியும் சாரியும் ஒன்று, சேம் சாரின்னு சொல்லுவீங்க, அது பேர் என்ன சேம் சாரி. அப்போ தன்னைத்தானே விளக்கினால் அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட், தன்னைத்தானே விளக்கினால் அதுக்கு பேர் என்ன காம்ப்ளிமெண்ட். அப்போ பிஃபார்ம் வெப்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். பிஃபார்ம் வெப்ஸ் மட்டும் வந்துருச்சுனாலே அது பேர் என்ன காம்ப்ளிமெண்ட், சீன்னு சொல்லிடுறோம். பத்தாவது மாணவர்களுக்கும் பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கும் அழகாக ஒன்று இருக்கு சி அப்படின்னு. அது வந்து என்னது, பிஃபார்ம் வெப்ஸ் எதெல்லாம் சொல்லுங்க, ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர், இந்த அஞ்சு தான் பிஃபார்ம் வெப்ஸ். சரி இந்த அஞ்சும் இப்போ இதில் என்ன செய்யலாம், ஐ ஆம் என் டீச்சர், ஐ ஆம் எ டீச்சர் அப்படின்னு, ஐ ஆம் எ டீச்சர். இந்த டீச்சருங்க யாரை குறிக்கி, ஐயா. அதை விட நீங்க என்ன செஞ்சிடலாம், பிஃபார்ம் வெப்ஸ்ல என்ன இருக்கு, இந்த ஆம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்படி இருந்ததுனால இது வந்து என்னதான் சி. சரி அல்லது ஒன்னாவது இடம், ரெண்டாவது இடம், மூணாவது இடம், மூணாவது இடம் முதலிடத்தை விளக்கினால் நான் சொன்னா சென்னையும் சென்னையும் ஒன்று, சடங்கு வீட்டில் ஒன்று, சடங்கு வீடுனா அங்கே என்ன இருக்கும் ஒன்று இருக்கு. அப்படி இப்படி இப்படி ஒன்றா இருந்து நான் இது சி ஆகவும், இது வந்து எஸ் ஆகவும், இது வந்து என்ன இருக்கும் வெறுப்பாகவும் இருக்கும். சரியா அழகாக வந்து என்ன செஞ்சிடலாம், இவ்வளவு தான். சரி அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம், இதே இதில் இந்த ஐஸை வச்சு சொல்லலாம். இருக்கு.